இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த யூனிவர்சல் லா, அதாவது எதை கொடுக்குறோமோ அதை தான் பெறப்போகிறோம். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதை தான் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. முன்வினை, அதாவது என்ன செஞ்சுருக்கோம், முன்வினை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு இனி இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சு போயிடும். நம்ம நிறையா விஷயங்கள் வந்து தவறுகளின் மூலமாக தான் நிறையா விஷயங்கள் வந்து கற்றுட்ருப்போம். அந்த தவறுகளை வந்து தவிர்த்துக்கிட்டாலே நிறையா விஷயங்களை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். லாப்படி பார்த்தோம்னா, நம்ம வந்து தவறுகள் வந்து நம்ம வந்து சரியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலை, சரியாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கலை, அதனால தான் அதன் விளைவுகள் தான் இன்றைக்கி வந்து நமக்கு தண்டனையாக வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த தண்டனையின் மூலமாக நான் வந்து மாறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து யூனிவர்சல் கொடுக்குது. அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மளோட குறை நிறைகள் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், உலக விஷயங்களாக இருக்கட்டும், வேறு விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட உள்ளறிக்கை நமக்கு என்ன குறை, என்ன இருக்குது, நிறை என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். குறை இருந்துச்சுன்னா அந்த குறைகளின் மூலமாக வந்து நம்ம நிறையா தவறுகள் செய்வோம். அதுபடி யூனிவர்சல் அப்படி நமக்கு வந்து தண்டனை வந்து கிடைக்கும். நிறைகள் நிறையா இருந்துச்சுன்னா அது அதன்படி நிற்கும்போது நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்போவுமே புரிஞ்சுக்கணும். நம்மளோட குறைகளின் மூலமாக தான் நமக்கு வந்து தண்டனை கிடைக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளால் ஒரு மோகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஒரு காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனால நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு தவறை வந்து நம்ம செஞ்சிடுறோம். ஒரு தவறான ஒரு மனதில் வந்து ஒரு எண்ணத்தை ஓட விடுறோம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு நம்மளை அறியாமலே இந்த யூனிவர்சலுக்கு வந்து ஒரு லாவை வந்து கொடுக்குறோம், யூனிவர்சலில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறோம். அதன் விளைவுகளையும் நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து ஒரு இந்த உலகத்தில் வந்து ஒருவன் பசியில் இருந்தானா எல்லாருமே அதற்கான ஒரு பொறுப்பை வந்து ஏற்றுக்கணும். இது வந்து ஒரு எல்லாமே ஒரு பிணைப்பு தான். அந்த பிணைப்பின் மூலமாக இயங்கக்கூடியதான் எல்லாருக்குள்ளேயுமே எல்லா விஷயங்களுமே பிணைந்து கிடக்கக்கூடிய ஒன்று தான். அந்த கர்மங்களை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். எல்லாருமே ஒரு சகோதரர்கள், சகோதரி சகோதரர்கள் அந்த மாதிரி தான். எல்லாருமே ஒரு பிணைப்பின் மூலமாக எல்லாருமே ஒன்று தான். அதை வந்து நம்ம வந்து எப்போதுமே மறக்காமல் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்து எழாது. அவன் அதை செஞ்சால் நான் இதை செய்யணும் அப்படிங்கிற துடிப்பு வந்து நமக்கு எழாது. எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமம் தான் அப்படின்னு நினச்ச போனோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து நல்லபடியாக மாற ஆரம்பிக்கும். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.